அன்னை தமிழ் சித்தா கிளினிக்கிலிருந்து வாழ்வியல் மருத்துவர் ஆர்சல் ஆறுமுகம். இன்னைக்கு நம்ம மோதிரம் அணியிறதை பற்றி பார்க்கலாம். அது மோதிரம் அணியிறதை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மோதிரம் அணியிறதுல ஒரு மருத்துவம் இருக்குது. நம்முடைய வாழ்வியல் முறையில் நம்முடைய அணிகலன்கள், உடம்புல அணியக்கூடிய ஒவ்வொரு அணிகலன்களுக்கும் ஒரு நிறைய அர்த்தம் இருக்கிறதா தான் தேர்வு செஞ்சு தான் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மோதிரம் அணிவது எந்த விதத்தில் ஆரோக்கியம் அளிக்கிறது பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அஞ்சு விரல்களையும் வந்து மோதிரம் அணிகிற பழக்கம் உண்டு. வெள்ளி, தங்கம், வைரம், செம்பு, இந்த பித்தளை, இப்படி பல உலோகங்களை பயன்படுத்தி அணிகள் வந்து இந்த மோதிரங்கள் அணிவது பழக்கமாக வச்சுருக்கோம். அது நிறைய பேர் செண்டிமெண்ட்ஸில் இருக்குது, நிறைய கல் வைக்கிறது, நிறைய வந்து கலர் கலராக வந்து அந்த கல் ராசி கற்கள் வைக்கிறது, அப்படிலாம் இது பெரிய ஒரு ஒரு வியாபாரமாகவும் கூட இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். இந்த கைகளில் வந்து நேர்களையும் சொல்லியிருக்கேன், இந்த கைகள் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து சொல்லக்கூடிய ஐம்பூதங்களை ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு விரலில் அந்த நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், நீர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கைகளையே வந்து அடிப்படையாக வச்சு ஆன்மீகத்தில் சில குறியீடுகளாகவும் சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னா இந்த கட்டை விரல் அப்படின்றது வந்து பெற்றோர்களை குறிப்பதாகவும், இந்த ஆட்காட்டி வந்து சகோதர சகோதரிகளை குறிப்பதாகவும், இந்த நடுவிரல் வந்து நம்மை ஒரு செல்ஃபாக நம்மளை நமக்கானதாகவும், இந்த மோதிர விரல் அப்படின்ற விஷயத்தை வந்து மனைவியை குறிப்பதாகவும், இந்த சிண்டு விரல் அப்படின்றது வந்து பிள்ளைகளை குறிப்பதாகவும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு நம்ம ரொம்ப கூர்ந்து கவனித்தோம்னா, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து நடுவிரலில் மற்றவர்களை வந்து கவர்ணுன்றக்காக பண்ணிக்கிறதுலாம் இருந்தாலுமே கூட, இந்த ஐந்து விரல் இந்த விரலுக்கு பேர் தான் வந்து இது மண் முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த விரல் தான் வந்து மோதிர விரல் அப்படின்னு இதுக்கு பேரே உண்டு. ஏன் இதுக்கு மோதிர விரல் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அறிவியல் சார்ந்து பார்த்தோம்னா, இந்த மோதிர விரலில் வந்து நம்முடைய முத்திரை, இந்த முத்திரையை பார்த்தோம்னா வந்து நம்முடைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது வந்து நம்முடைய உடல் கழிவுகளை, நம்முடைய வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு முத்திரையாக இந்த மண் முத்திரையை நம்ம பயன்படுத்துவோம். அப்படி இந்த மோதிரம் அணிவிக்கிறதுல, இந்த மோதிர விரலில் மோதிரம் அணிவிக்கிறது என்னென்ன மாதிரி பலனை தரும்னு பார்த்தோம்னாக்க, இதயம் சார்ந்த விஷயங்களுக்காகட்டும், வயிறு சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், அதே மாதிரி நம்முடைய இனப்பெருக்க உறுப்பு ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் இந்த மோதிர விரலில் மோதிரம் அணிவது மிகச்சிறந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் கல்யாணத்தில் எல்லாரும் வந்து அந்த மோதிர விரல் வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்து இந்த மச்சிரன் சொல்லக்கூடிய அவர்கள் வந்து மோதிரம் அணிவிக்கிறத பழக்கமாக வச்சுருந்தாங்களா அப்படின்னு கூட நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செயல்பாடுக்குமே நிறைய விஷயம் அர்த்தம் இருக்குது. நம்ம வந்து காதில் அணியக்கூடிய காதணிகளாகட்டும், கழுத்தில் அணியக்கூடிய சில அணிகலன்களாகட்டும், காலில் அணிகிற கொலுசு, இந்த மாதிரியான மெட்டி, இந்த மாதிரியான அணிகளாகட்டும், எல்லாமே ஒவ்வொன்றும் நம்முடைய சடங்கு சம்பிரதாயம் என்று அதற்குள்ளே விழா எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வளையல் போடுறதுக்கு வந்து ஒரு வளையல் திருவிழா, வளைய காப்பு, இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். அந்த விதத்தில் மோதிரம் அணிவது ஒவ்வொரு விரலிலும் வந்து காசு பணம் இருந்துச்சுன்னா நம்ம எதிராக வந்து அஞ்சு விரல் என்ன, அஞ்சு ஒவ்வொரு விரலையும் நாலஞ்சு மோதிரோட போட்டுக்கலாம். பட் மோதிர விரல் அப்படின்றது வந்து அணிகிறது மிக அற்புதமான விஷயமாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து இதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த கைகளில் வந்து அதிகமாக வேலை செய்கிறோமோ, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து வலது கையில் அதிகமான வேலை செஞ்சோம்னு சொன்னால் இந்த இடது பக்கம் மூளை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா, அதே மாதிரி இடது பக்கம் கையில் இந்த கையில் அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வலது பக்கம் மூளை வந்து ரொம்ப வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தோன்னா நிறைய வந்து இந்த மேக்ஸிமம் வலது கையில் வந்து நிறைய வேலைகள் செய்வோம், இடது கை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தோன்னா வந்து அந்த இடது கையில் மோதிர விரலில் அந்த மோதிரம் அணியிறது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா அப்படின்னு சில ஆய்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ நம்முடைய ஒவ்வொரு அணிகலன்களும் அர்த்தம் உள்ளவை அப்படின்றத நம்ம உண்மையிலே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நாளைக்கு வேறொரு தலைப்பை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.